ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக மற்றும் சமய சீர்திருத்த இயக்கங்கள் அல்லடி ரெண்டு வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து மூணாவது வீடியோ, அதோட கண்டினியூஷன் இதோட முடியுது. ஸோ இதில் நம்ம ஒரு சில பேர்த்தை பற்றி பார்க்க போகிறோம். முதலாவதாக ஸ்ரீ நாராயண குரு. இவர் கேரளத்தில் தோன்றிய புகழ்பெற்ற சமூக சீர்திருத்தவாதி ஆவார். இந்த ஸ்ரீ நாராயண குருவோட ஃபோட்டோவை நீங்கள் டயக்ராமில் பார்க்குறீங்க. இந்த நாராயண குருவானவர் தான் சார்ந்த ஈழவ மக்களின் சமூக பொருளாதார மற்றும் கல்வி முன்னேற்றத்திற்காகவும் பிற ஒடுக்கப்பட்ட கேரள மக்கள் முன்னேற்றத்திற்காகவும் 1903 ஸ்ரீ நாராயண குரு தர்ம பரிபாலன யோகம் என்ற இயக்கத்தை தொடங்கினார். இவர் விலங்குகளை பலி கொடுத்தல், சாதி வேறுபாடு, தீண்டாமை போன்ற கொடுமைகளை கண்டித்தார். அடுத்ததாக ஸ்ரீ பாதசாது மகாராஜா. சாது மகாராஜா மூங்கேர் மாவட்டத்தில் உள்ள செல்வச்செழிப்பான குடும்பத்தில் பிறந்தார். இவர் வைணவராக மாறினார். இவருக்கு முன் இவரது குடும்பத்தினர் அனைவரும் சைவ சமயத்தைச் சார்ந்து சிவனை வழிபட்டனர். இவர் சைத்தன்யரை கௌரவிக்கும் வகையில் பிரேம மந்திரனும் கோயிலை கட்டினார். மனித சேவை செய்வதற்காகவே பல தொண்டில்லங்களை இவர் நிறுவினார். அடுத்ததாக அம்பேத்கர். நமக்கு தெரியும், டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் தாழ்த்தப்பட்ட மற்றும் தலித் மக்களின் மீட்பாளராக கருதப்படுகிறார். இவர் இந்திய அரசியல் சட்ட வரைவுக் குழுவின் தலைவராகவும் விளங்கினார். இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றியவர் டாக்டர் அம்பேத்கர். இவர் சீரிய தொண்டனை பாராட்டி இவருக்கு 1990 இந்தியாவின் மிகப்பெரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. அம்பேத்கர் 1891 ஏப்ரல் 14 மகவு என்னும் ஊரில் பிறந்தார். 1924 ஜூலை மாதம் சாதியிலிருந்து விலக்கப்பட்டோர் நலச்சங்கம், அதாவது பகிர்வு பகிஷ் கிருத்திகா ராணி சபா அப்படிங்கிற ஒரு சபையை ஏற்படுத்தினார். தாழ்த்தப்பட்ட மக்களை மற்றவர்களுக்கு இணையாக சமுதாயத்திலும் அரசியலிலும் உயர்த்துவதே இச்சங்கத்தின் நோக்கமாகும். தீண்டத்தகாத மக்களுக்கு மகத் என்ற இடத்தில் உள்ள பொதுக்குளத்தில் குடிநீர் எடுக்கும் உரிமையை பெறுவதற்காக 1927 மும்பையில் மகத் மார்ச் என்ற பேரணியை தலைமையேற்று நடத்தினார். அடுத்ததாக தந்தை பெரியார். தென்னிந்தியாவில் தோன்றிய மாபெரும் சீர்திருத்தவாதிகளில் பெரியார் ஈவே ராமசாமியும் ஒருவர். ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் முன்னேற்றத்துக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டார். பெரியார் அறிவித்த சமூக சீர்திருத்தங்கள் 20 சமூக சீர்திருத்தங்களுக்கு அடிகோலியது. ஸோ இந்த சமூக சீர்திருத்த இயக்கங்களின் விளைவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் சமூகத்திலும் சமயத்திலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தியது. சமூகத்தில் பரவியிருந்த கொடுமைகளான உடன்கட்டை ஏறுதல், குழந்தை திருமணம், தீண்டாமை போன்றவற்றை ஒழிய பெரும் உதவியாக அமைந்தது. பெண் கல்வி, விதவைகள், மறுமணம், கலப்பு திருமணம், சமபந்தி உணவு முறை ஆகியவை பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. மக்களிடையே சமுதாய எழுச்சி, தேசிய உணர்வு பெருவிட வழிவகுத்தது. மக்கள் தங்களின் கலாச்சாரம் மற்றும் அதன் பெருமைகளை அறிந்து கொள்ளச் செய்தன. அனைத்துக்கும் மேலாக இவ்வியக்கங்கள் அறிவியல் மற்றும் நேர்மையான வழியில் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் செய்தன. ஸோ இந்த சமூக சமய சீர்திருத்தங்கள் 10th சோசியல் சயின்ஸ் புக்கில் இருக்குது. இதிலிருந்து நம்ம ஒரு க்வெஸ்சன் எதிர்பார்க்கலாம்.